ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறுசுவை அடுமனை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான பிரெட் பீஸா வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீஸா செய்கிறதுக்கு வந்துட்டு நமக்கு பீட்ஸா சாஸ் வேணும். லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் பீஸா சாஸ். இதோட வீடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது செய்ய முடியாதவங்க ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பீஸா சாஸ் ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம ஹோம்மேட் பீஸா சாஸ். இது செய்ய முடியாதவங்க ஈஸியாக ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். டொமேட்டோ கெச்சப் வந்துட்டு ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்போவே உடனே ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் இருந்தால் உடனே ரெடி ஆகிடும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அப்புறம் இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிக்சடு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும். அப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டால் நம்மளோட பீட்ஸா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாருங்கள் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நம்ம மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக நம்மளோட பீட்ஸா சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ண பீட்ஸா சாஸ், அப்புறமா ஒரு கால் ஹாஃப் கப் அளவுக்கு மொசரெல்லா சீஸ் எடுத்துகிட்ருக்கேன், துருவி வச்சிட்ருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக. கொஞ்சம் ஆலிவ்ஸ் இருக்குது, பிளாக் க்ரீன் ரெண்டுமே இருக்குது. அப்புறமா ஆனியன், பன்னீர், ரெண்டு கலர் கேப்சிகம், அவ்வளோதான். மூணு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாண்ட்விச் பிரெட், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைட் மட்டும் டோஸ்ட் பண்ணணும். அந்த டோஸ்ட் பண்ண சைடு தான் நம்ம எல்லாத்தையும் செட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த டோஸ்ட் பண்ண சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பீட்ஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம டாப்பிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இன்க்ரீடியண்ட் எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் எல்லாமே இருக்கிறதுனால வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வெறும் ஆனியன் இல்லைனா கேப்சிகம், வெறும் ஸ்வீட் கார்ன் இது மட்டும் கூட வச்சுக்கலாம். எல்லாமே நல்லதாக இருக்கும். இப்போது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக மேலே செட் பண்ணிக்கலாம். கார்ன் வச்சாச்சு. இப்போது கொஞ்சமாக ஆலிவ்ஸ் வச்சுக்கிறேன், ஒரு ரெண்டு பீஸ் அளவுக்கு வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சீஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஹர்ப்ஸ். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பேனில் திரும்பவும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிரெட்டை எடுத்து அப்படியே வச்சிடலாம்.
அவ்வளோதான். வச்சுட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் சீஸ்லாம் நல்லா சூப்பராக மெல்ட் ஆகி வரும். அடுப்பு சிம்லேயே வச்சு டோஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பிரெட் சீக்கிரம் கரிஞ்சிரும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. சூப்பராக சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். தவாலேயே சீஸ்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ஸா டேஸ்ட்லேயே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பிரெட் பீஸா ஈஸியாக தவாலேயே வீட்டில் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அறுசுவை அடுமனைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.